கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிருபையின் காலத்தின் முடிவில் அந்தி கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிக்கிறதை குறித்தும், அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் ஹாலெலூயா நடக்கப் போகிற காரியங்களை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிகவும் விரிவாய் நமக்கு எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் வேதத்தில் வெளிப்படுத்தின விஷயத்தில் அங்கே வெளிப்படுத்தின விஷயத்தில் மொத்தம் 22 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 22 அதிகாரங்களிலே முதல்ல இருக்கிற அதிகாரங்கள் கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் குறித்து எழுதப்பட்டது. அது 1, 2, 3 அதிகாரங்கள். அந்த 1, 2, 3 அதிகாரங்கள் அது நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லி சொன்னது போல, அதில் அந்த முதல் 1, 2, 3 நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது. அது 4வது அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளை எழுது என்று சொல்லி. நான் இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி சொல்லுவது அந்த கிருபையின் காலத்தினுடைய முடிவிலே நடக்கவிருக்கிறவைகள் என்று சொல்லி புரிந்து கொள்வது வசதி நன்மையாக இருக்கும். இந்த உலகத்தில் இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தையை அநேகர் இயேசு கிறிஸ்து அந்த யோவான் சுவிசேஷகன் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வார்த்தைகளை பார்த்த நாளுக்கு பின்பாக என்று சொல்லி சொல்வது உண்டு. இன்றைக்கும் ஆனால் இன்றைக்கும் இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வது அது சரியாக இருக்கும். இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி சொல்லுவது கிருபையின் காலத்திற்கு பின்பு. அந்த யோவான் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை பார்த்த நாளுக்கு பின்பாக உள்ளது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோமானால் பயங்கர குழப்பங்கள் வரும். அநேகர் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவ்வாறாக வியாக்கியானப்படுத்துவது உண்டு. அப்படி அல்லாதபடிக்கு இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி சொல்லுகிற அந்த பின்பு என்பது கிருபையின் காலத்திற்கு பின்பு. இதோ அங்கே பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிற வாசலை கண்டேன், இங்கே ஏறி வா என்று சொல்லி சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 20வது வசனம் வரைக்கும் அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே நடக்கிற காரியங்கள், அந்த 7 வருட அரசாட்சி அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 19வது அதிகாரம் வரைக்கும் அந்த 7 வருட அரசாட்சியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 20வது அதிகாரம் 1000 வருஷ அரசாட்சியையும், அந்த 1000 வருஷ அரசாட்சியின் முடிவாகிய நியாயத்தீர்ப்பின் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 21, 22 அதிகாரங்களில் புதியவான புதிய பூமியினுடைய தன்மைகளை, அங்கே இருக்கிற தன்மைகளை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் வெளிப்படுத்தின விஷயத்தில் மொத்தம் 22 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 22 அதிகாரங்களும் எதை எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு தலைப்பு கொடுப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு அது எளிதாக இருக்கும். முதலாவதாக முதல் அதிகாரம், அது முகவுரை. அது யோவான் அப்போஸ்தலன் அந்த பத்மு தீவில் இருந்தார். அவர் கர்த்தருடைய நாளில் அவர் ஆவிக்குள்ளானார். அப்பொழுது அவர் பார்த்த தரிசனங்கள் என்று சொல்லி நாம் அங்கே முதல் அதிகாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய எப்படி இந்த வெளிப்படுத்த விசேஷனம் எதற்காக என்று சொல்லி எல்லாம் நாம் பார்ப்போம்னா அது ஒரு முக உரையாக அந்த 1வது அதிகாரம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 2, 3 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு எழுதின கடிதம், இந்த 7 சபைகளுக்கு எழுதின கடிதம், 7 சபை என்று சொல்லி சொல்லுவது ஆசியா கண்டத்தில் அல்லது விசேஷமாக ஆசியா மைனர் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ஆசியாவில் அந்த மேற்கு ஓர பகுதிகளில் இருக்கிற அந்த நாடுகளில் இருந்த ஒரு 7 பட்டணத்தின் சபைகள், அந்த பட்டணங்களிலே இருந்த சபைகள்.
ஏழு பட்டணங்களிலிருந்து சபைகள் பெயரை சொல்லி அந்த சபைகளுக்கு எழுதின கடிதம். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எந்த காரியத்தை சரியாக்க வேண்டும், எந்த காரியம் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது, அவர்கள் ஜெயம் கொண்டால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று எல்லாம் சொல்லி அவர்களுக்கு அந்த சபைகளுக்கு எழுதின கடிதம். இந்த ஏழு சபைகளுக்கு எழுதின கடிதத்தை நம்ம எல்லாரும் அதை அறிந்து அதில் படித்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இந்த நாட்களிலே நாம் அதை ஆராய்ந்து பார்க்கலை, அது கர்த்தருக்கு சுத்தமானால் இன்னொரு நேரத்தில் அந்த ஏழு சபைகளுக்கு எழுதின கடிதத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு பின்பாக 4:1 இங்கே ஏறி வா என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை யோவான் அப்போஸ்தலனை அங்கே வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தம் அவரை மேலே பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் அங்கே பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தையும் அந்த சிங்காசனத்தை சுற்றி காணப்படுகிற மகத்துவத்தையும் குறித்து நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இங்கே 4:5 எழுதின அநேக காரியங்கள் பைபிளில் முந்தின பகுதிகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு விரிவாக விளக்கமாக எல்லா காரியத்தையும் ஒரே படத்தில் ஒரே நேரத்தில் சொல்லும்படிக்காக எழுதப்பட்ட காரியம் இங்குதான். யோவான் அப்போஸ்தலர் அங்கே பரலோகத்திற்கு போன அந்த தரிசனத்தில் போன நேரத்தில் பரலோகத்தில் பார்த்த அந்த தரிசனத்தை அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியம் இனிமேல் நடக்க போகிற ஒரு நாளிலே பரலோகத்தில் சிங்காசனத்திற்கு முன்பாக நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு தரிசனமாய் பார்த்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதை தொடர்ந்து நாம் அந்த 4:5 அந்த தேவனுடைய சிங்காசனம் அதற்கு முன்பாக இருந்த காரியங்கள் அங்கே தேவனுடைய பிதாவினுடைய கரத்தில் இருந்த புஸ்தகம் அந்த புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து அதை வாங்கி அதை திறந்து அதை புஸ்தகத்தை திறப்பதற்காக அதனுடைய முத்திரைகள் அதில் அந்த புஸ்தகத்தில் 7 இருந்தது. அந்த 7 உடைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 7 உடைக்கும் பொழுது நடந்த காரியங்கள் அங்கே 6:7-8 வரைக்கும் காணப்படுகிறது. அந்த 7 முத்திரையை உடைத்ததற்கு பின்பாக அங்கே 8:9-10:11 அந்த 7 உடைக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்களாகிய 7 அந்த 7 7 குறிக்கிறது. 7 ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு எக்காலம் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தில் இல்லை. அந்த 7 அந்த 7 அது ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் குறித்த நேரங்களிலே அந்த எக்காலங்கள் ஊதப்பட்டது. அந்த எக்காலங்கள் ஊதப்படும் பொழுதும் அநேக நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஒவ்வொரு எக்காலமும் ஒவ்வொரு பயங்கரமான நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. அதில் கடைசி 3 அந்த எக்காலத்தை குறித்து இந்த எக்காலங்கள் ஊதப்படுகிற நாட்கள் ஐயோ 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 என்று சொல்லுகிற பயங்கரமான உபத்திரவம் நிறைந்த எக்காலங்களாய் அது காணப்படுகிறது. அந்த 7 அங்கே பூமி இல் உள்ள ராஜ்யம் அது தேவனுடைய ராஜ்யம் ஆயிற்று என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது ஒரு பகுதி வரை 11 வரைக்கும் அது ஒரு பகுதி. 4:11 வரைக்கும் அது கூட ஒரு சேர்ந்து நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இது பரலோகத்தில் இருந்து பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி. பரலோகத்தில் ஒவ்வொரு காரியமாக நடக்க நடக்க பூமியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்திரைகளுக்கு வைத்து ஒரு காரியங்கள் எக்காலங்களை வைத்து காரியங்கள் என்று சொல்லி அவர் புஸ்தகத்தை முதல் நாள் வாங்கினார். 7 உடைத்தார். 7 உடைத்தவுடன் அதற்கு பின்பாக அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல 7 வரிசையாய் ஊதப்பட்டது. அது அந்த 7 காலத்தில் அந்த 7 ஊதப்பட்டது. அந்த 7 ஊதப்பட்ட கடைசியில் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடையவைகள் ஆயின என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 12 நாம் பார்ப்போமானால் இது அந்த 7 ஒரு அதோடு கூட நடக்கிற இன்னொரு நிகழ்ச்சியாக நாம் அதை பார்க்கலாம். 12, 13, 14
அது இந்த ஏழு எக்காலங்களோடு கூட நடந்த அந்த ஏழு வருடத்தில் நடந்த காரியங்கள் போல நாம் வாசிக்க முடியும். 12வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லியும், அந்த ஸ்திரீ 3.5 வருட காலம் அங்கே வனாந்திரத்தில் ஒளிந்து கொள்வதற்கு இடம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி எல்லாம் நாம் அங்கே வாசிக்கிறோம். அதே போல் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் அந்தி கிறிஸ்து எப்படி தோன்றினான், அவன் எப்படி தோன்றுவான், அவன் என்ன செய்வான் என்று சொல்லி 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 14வது அதிகாரத்தில் தேவன் அந்த நாட்களிலே அவர் செய்கிற ஒரு மகத்துவமான காரியங்கள் அது 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே 144,000 பேரை குறித்தும் அங்கே பூமியினுடைய அறுவடைகளை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 15-16 அதிகாரங்களிலே அந்த 7வது எக்காலம் ஓதும் பொழுது ஐயோ என்று சொல்லியிருக்கிறதே, அந்த ஐயோ என்பது 7 கலசங்கள் ஊற்றப்பட்டது, கடைசியாய் ஆண்டவருடைய கோபாக்கினை முற்றிலுமாய் ஊற்றப்பட்டு முடிக்கிற அந்த நாட்கள் அது. 15-16 7 கலசங்கள், அது தேவனுடைய கோபாக்கினையை ஊற்றுகிற 7 கலசங்கள். அந்த கலசங்களில் தேவனுடைய கோபம் நிறைந்திருக்கிறது, அந்த கோபத்தை அங்கே ஊற்றிவிட்டார்கள். அப்படி ஊற்றிவிட்ட பொழுது இந்த பூமியிலே மகா பாபிலோன் என்கிற அந்த ரகசியம், அந்த அருவறுப்புகளின் தாய் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த மகா பாபிலோன், அது அதை அதில் 2 பகுதியாக இருக்குது. 17வது அதிகாரமும் 18வது அதிகாரமும் ரெண்டுலேயும் மகா பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது அதிகாரத்தில் மகா பாபிலோனை சுட்டரித்து போட்டார்கள். 18வது அதிகாரத்தில் மகா பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி அழுது துக்கித்தார்கள். எனவே 17-18 என்பது மகா பாபிலோனின் 2 தன்மைகளை குறிக்கிறது. 2 தன்மைகள். ஒன்று, இந்த பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அதை சுட்டரிக்கிற ஒரு அனுபவம். இன்னொன்று, அந்த மகா பாபிலோன் ஐயோ வீணாகிவிட்டதே, நாங்கள் இனிமேல் எப்படி வாழுவோம் என்று சொல்லி துக்கிக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அந்த 17-18 அதிகாரங்களை நாம் வாசிக்கிறோம். 19வது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள், அது ராஜாதி ராஜா அந்த கல்யாண நாளில் அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறார், அவர் வல்லமையோடு வந்து ஜெயிக்கிறவராக வருகிறார் என்று சொல்லி நாம் 19வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 20வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், இங்கே பூமியில் ஒரு 1000 வருட அரசாட்சி அவர் செய்தார். அந்த 1000 வருஷ அரசாட்சியினுடைய முடிவில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாளிலே வானமும் பூமியும் அகன்று போயிற்று, அவைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பாக 21-22 அதிகாரங்களிலே தேவன் மீண்டுமாய் ஒரு புதியமான புதிய பூமியை அவர் உண்டாக்கி புதிய எருசலேம் என்கிற பட்டணத்தையும் அவர் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வரப்பண்ணி ஹலலுயா புது சிருஷ்டியை அவர் உண்டாக்குகிறார். இப்படியாய் வெளிப்படுத்தின விஷயத்தில் 1வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த அதிகாரங்களை நம்ம எந்த அதிகாரத்தில் என்ன இருக்குதுங்கிறது நம்ம புரிந்து வைத்துக் கொள்வது நாம் தொடர்ந்து படிப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதை நாம் பார்க்கிறது போல 2-3 அது 7 சபைகளுக்குரிய கடிதம், 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அங்கே அந்த 7 வருட காலத்தில் நடக்கிற காரியங்கள் அங்கே அந்த ஒரு புஸ்தகத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. அந்த நடக்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை வாங்கி ஒவ்வொரு முத்திரையாக உடைச்சார். 7 முத்திரையை உடைச்சதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது போல 7 எக்காலங்களும் ஊதப்பட்டது. அந்த 7 எக்காலங்களின் முடிவு கடைசி எக்காலத்தில் அங்கே வாசிக்கிறோம், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடையவைகளாயின. 12வது வசனம், 13வது வசனம், 12, 13, 14 அதிகாரங்களில் நாம் அந்த 7 எக்காலங்களின் நாட்களிலே நடக்கிற ஒரு நிகழ்ச்சிகளுடைய விவரங்கள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்தி கிறிஸ்து எப்படி தோன்றினான், அந்தி கிறிஸ்து என்ன செய்வான் என்று சொல்லி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அது பூமியில் நடக்கிற காரியங்கள், பூமியை பூமியிலிருந்து பார்க்கிற ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. அந்த 15-16 அதிகாரத்தில் அந்த 7வது எக்காலத்தினுடைய முடிவு அது எப்படி 7 கலசங்களாக
பயங்கரமான அந்த வேதனை நிறைந்த தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுகிறது என்று சொல்லி நான் பார்த்தோம். இப்படியா இந்த வசன இந்த அதிகாரங்களை நம்ம அப்படி மனசில் கொஞ்சம் படமாக வச்சுக்கணும். முதல்ல ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை வந்து திறக்கிறதுக்கு ஏழு முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. ஏழு முத்திரைகள் உடைக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது போல் ஏழு எக்காலங்கள் ஊதப்படுகிறது. அந்த ஏழு எக்காலங்களின் முடிவில் அங்கே தேவனுடைய ராஜ்யமாகிறது. அந்த ராஜ்யமாகிறதற்காக இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்படும். அந்த அழிக்கப்படுவது தான் அந்த ஏழு கலசங்கள் பூமியில் ஊற்றப்படுகிறது. பூமியில் அப்படி ஊற்றப்பட்டு அந்த மகா பாபிலோன் பலனற்று போனது. அப்படி பலனற்று போன அந்த நாளிலே அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். பாபிலோன் விழுந்தது. ஹலலூயா. அந்த பாபிலோனை அழித்த பின்பாக அங்கே பரலோகத்தில் ஒரு களிப்புள்ள ஒரு நாள், அது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த முடிவில் அங்கே 19வது அதிகாரத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்கு இறங்கி வருகிறார். அவர் வந்து 20வது அதிகாரத்தில் 1000 வருட அரசாட்சி ஏற்படுகிறது. இந்த 1000 வருஷ அரசாட்சியின் முடிவு அங்கே 19வது அதிகாரத்து முடிவில் ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தினுடைய முடிவு 1000 வருஷ அரசாட்சி, இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சியினுடைய முடிவு அங்கே இன்னொரு யுத்தம். அந்த யுத்தத்தினுடைய யுத்தத்தில் முடிவு வந்ததற்கு பின்பாக பிசாசானவன் அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான், அல்லது நரகத்தில் தள்ளப்பட்டான். அந்த நரகத்தில் தள்ளப்பட்டதற்கு பின்பாக நியாயத்தீர்ப்பு, நியாயத்தீர்ப்புக்கு பின்பாக புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை, இந்த பகுதிகளை நாம் ஒவ்வொரு அதிகாரமாக நாம் முடிந்த அளவுக்கு சுருக்கமாய் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 4:5. வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 நாம் 4:1 சொல்லப்படுவது போல, யோவான் அப்போஸ்தலன் பரலோகத்திற்கு ஏறி போய் பரலோகத்தில் பார்க்கிற ஒரு தரிசனம். அங்கே தேவனுடைய சிங்காசனம் வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாம் பார்க்கிறோம் 2வது வசனத்தில், வானத்தில் அந்த சிங்காசனம் வைக்கப்படும், வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 எடுத்துக்கொள்வோம். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் என்று சொல்லி அவருடைய மகிமையை குறித்து, அது மகிமையாக இருக்கிறது. நாம் வேதத்தில் இதற்கு முன்பாக வாசித்திருக்கிறோம், என் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இன்றைக்கு தான் அந்த வானத்தில் இருக்கிற சிங்காசனத்தினுடைய முழு மகிமையை ஒரு மனிதன் பார்க்கிறான். யோவான் அன்றைக்கு பார்க்கிறார், அது மகிமை, பயங்கரமான மகிமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வானத்தில் ஒரு புதிதாய் ஒரு வெளிச்சம் தோன்றுமானால் அது எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கிவிடும். ஐயோ, வானத்தில் தீரியுதுங்கிறது சொல்லி, இங்கு வானத்தில் பயங்கரமான அந்த தோற்றத்தை பார்க்கிறார். தேவனுடைய மகிமை அங்கே பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிரகாசத்தை குறித்து அநேக வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்க, நாம் அதை எல்லாம் இன்றைக்கு வாசிக்கிறதுல நீங்கள் எல்லாரும் வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 வீட்டில் போய் நிதானமாக அதை வாசித்து பாருங்க. அது ஒரு பெரிய மகிமை நிறைந்தது. அங்கே பிதாவானவர் அங்கே வீற்றிருக்கிறார். அங்கே சிங்காசனத்தில் பிதா வீற்றிருக்கிற அந்த காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக காணப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அங்கே சிங்காசனத்திற்கு முன்பாக 24 மூப்பர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 அங்கே 4வது வசனத்தில் நாம் 24 மூப்பர்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அவர்கள் சிறசில பொன் கிரீடம் அணிந்தவர்களா? அவர்கள் 24 மூப்பர்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று சொல்லி நாம் கேட்கலாம். இது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கே நாம் இவர்கள் யார் என்று சொல்லி கேட்போமானால், இவர்கள் யார் என்று சொல்லி சொல்வதற்கு அவருடைய வாயிலிருந்து தோன்றுகிற வார்த்தைகளை குறித்து வைத்து நாம் அநேக காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடும்.
அந்த 24 மூப்பர்கள் அவர்கள் ராஜாக்களா, ஆசாரியர்களா, மீட்கப்பட்டவர்களா என்று சொல்லி அங்கே நாம் புரிந்து கொள்ளும்படிக்காக அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 8வது 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். அங்கே பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கவ கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானோருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார். இவர் இப்படி பாடுகிற இந்த மொழிபெயர்ப்பில் இப்படி பாடுகிறபடினாலே இவர்கள் பூமியை ஆளுகிற ராஜாக்களுக்கு, ராஜாக்களுக்காக அங்கே பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்கள் என்று சொல்லி சொல்லுவது உண்டு. நாம் இந்த காரியத்தை மீண்டுமாய் கொஞ்ச நேரம் கழித்து நாம் மீண்டுமாய் இந்த காரியத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். 4வது அதற்கு பின்பாக அங்கே அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக அங்கே நாம் வாசிக்கிறோம், 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், 4 ஜீவன்கள் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்கள் இருந்தது என்று சொல்லி நாம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன என்று சொல்லி 4 ஜீவனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 ஜீவன்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது அவைகள் சேராபின்களா என்று சொல்லி நாம் சொல்லத்தக்கதாக அது அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அங்கே நான் வாசிக்கிறோம் 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்கள், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது அவர்களுக்கு 6 செட்டைகள் இருந்தது என்றும், அவைகள் சொல்லிக் கொண்டிருந்தது ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தது அங்கே கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. நாம் இதே போல ஒரு நிகழ்ச்சியை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார், சேராபீன்கள் என்று சொல்லி அவைகளுக்கு பெயர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நாம் 2-3 வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிற, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். எனவே இப்படி எழுதப்பட்டிருக்கிறபடினால் இங்கும் 6 செட்டைகள் இருக்குது, அவங்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நாங்கள் இங்கேயும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி சொல்கிறனால இவர்கள் சேராபீன்கள் என்று சொல்லி இவர்களை குறித்து நாம் கற்று சொல்லலாம். இதே காரியத்தை இதே தேவதூதர்களை குறித்து இப்படிப்பட்ட அந்த சேராபீன்கள் தேவதூதர்களாக இருக்கிற சேராபீன்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த காரியத்தை குறித்து எசேக்கியேலின் புஸ்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் ஒரு தரிசனத்தை பார்த்தார், தேவனுடைய தரிசனத்தை. அங்கேயும் 4 ஜீவன்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஜீவன்களை குறித்து நாம் எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த 4 ஜீவன்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக உள்ளேயும் புறம்பேயும் சுற்றிலும் அவைகள் இருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட மகிமையான
அந்த அந்த தேவனுடைய சிங்காசனமும் அவருடைய அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 24 இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 நம்ம 3 விதமான மக்களை குறித்து, மக்கள் அல்லது 3 விதமானவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 வெளிப்படுத்தின விசேஷம் 4:24 மூப்பர்கள், அதற்கு பின்பாக 4 ஜீவன்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 லட்சம் லக்கம் 10,000,000,000 10,000,000,000 இருக்கிற தூதர்கள். அது வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 பின்பாக நாம் வாசிக்கிறோம், தூதர்களுடைய கூட்டம். எனவே பிதா இருக்கிறார், அவருக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவர், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்கள், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற 24 மூப்பர்களுக்கு முன்பாக சிங்காசனத்தையும் அதை சுற்றிலும் இருக்கிற 4 ஜீவன்கள், அந்த 24 மூப்பர்களுக்கும் சுற்றிலும் காணப்படுகிற எண்ண முடியாத தூதர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பலவிதமான கூட்டங்கள், பல ஜீவன்கள், மூப்பர்கள், 4 ஜீவன்கள், தூதர்கள் என்று சொல்லி நாம் இந்த அதிகாரங்களிலே கற்றுக்கொள்கிறோம். இந்த தூதர்கள், இந்த மூப்பர்களை குறித்தும் ஜீவன்களை குறித்தும் நாம் வருகிற வாரத்தில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.